ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, அகர் யூஸ் பண்ணி ஒரு புட்டிங் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல். இப்போ நம்ம வந்து நான் வந்து ஒரு 5 கிராம் அகர் எடுத்திருக்கேன். நீங்கள் பவுலில் மெஷர் பண்ணிக்கோங்க. அகர் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே உங்களுக்கு கிடைக்குது. இதை வந்து தண்ணி கூட வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. பாயில் பண்ண தண்ணியில் அகர் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் அகர் வந்து மிக்ஸ் ஆனால் போதும், சீக்கிரமாகவே உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அகர் வந்து இப்போ வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வந்து அகரகர் எடுத்துருக்கோமோ அதே குவான்டிட்டி, சேம் குவான்டிட்டி வந்து நம்ம வந்து சுகரும் எடுத்துக்கலாம். அதுக்கு தான் பவுலில் மெஷர் பண்ணிக்கோங்க. ஏன்னா மெஷர்மெண்ட் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம புட்டிங் வந்து கரெக்டாக செட் ஆகும். இப்போ வந்து சுகர் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ சுகர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் வந்து 200 ml மில்க் எடுத்துருக்கேன். அதாவது 2 கிளாஸ் மில்க் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மில்க் நல்லா பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகி நல்லா திக்காகட்டும். அதுக்குள்ளே இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஹால்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நெக்ஸ்ட் டைம் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ இப்போ வந்து மில்க் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்வீட்னஸ்க்காக நான் இன்னும் கொஞ்சம் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா விட்டுடலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ திரும்பவும் நம்ம நல்லா பாலை வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம அகர் ஆட் பண்ணியிருக்கிறனால சீக்கிரமாக கட்டி தட்டிடும். இப்போ பால் நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து இதை வந்து நல்லா சிம் பண்ணிட போகிறேன். இது சிம்லேயே இருக்கட்டும். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா 3 கலர்ஸ் பண்ண போகிறதுனால இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் ஒரு கிளாஸில் வந்து 3 கரண்டி பால் எடுத்து ஊற்றிட்டேன். சேம் மெஷர்மெண்ட்டில் பிரிச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சூப்பராக வரும் புட்டிங். இப்போ நான் வந்து ஆரஞ்சு கலர் பண்ண போகிறேன்னா ஆரஞ்சு கலர் வந்து ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து இந்த பவுலில் தான் பண்ண போகிறேன் புட்டிங். ஸோ நான் இதில் வந்து ஊற்றிட போகிறேன் ஆரஞ்சு கலரை. ஊற்றிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 15 மினிட்ஸ் விட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். பட் நான் இன்றைக்கி வந்து வெளியே தான் வச்சுருக்கோம். ஸோ நான் ஒரு 1/2 ஹவர் வெளியே வச்சுருந்து பார்த்தேன். பட் நல்லாவே செட் ஆகிருந்தது, சூப்பராக செட் ஆகிருந்தது. நமக்கு பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. நாங்கள் வெளியவே தான் ஒரு 1/2 ஹவர் நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து அடுத்தது ஒயிட் கலர் பண்ண போகிறோம். ஸோ நான் அதே மாதிரி 3 கரண்டி எடுத்துகிட்டு ஒயிட் கலர் வந்து சிம்லேயே வச்சதுனால பால் ரொம்ப சூடாக ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் நார்மலாக விதவிதன்னு இருக்கும்போது நீங்கள் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒயிட் கலர் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஒயிட் கலரும் நல்லா செட் ஆகட்டும். நான் இப்போவும் வெளியே தான் ஒரு 1/2 ஹவர் வைக்கிறேன். நீங்கள் இப்போ வந்து ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஃப்ரிட்ஜ்லேயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வச்சிங்கனாவே நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு. இப்போ ஒயிட்டுமே நல்லா செட் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் பார்ட் வந்து க்ரீன் கலர். நான் இப்போ வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்க போகிறேன். க்ரீன் கலர் ஃபுட் கலர் ஆட் பண்ணுறேன். இனிமேல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம புட்டிங் கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். நல்லாவுமே ஆரஞ்சும் நல்லா செட் ஆகிடுச்சு, ஒயிட்டும் நல்லா செட் ஆகிடுச்சு, ப்ளஸ் க்ரீனுமே இப்போ நமக்கு நல்லா செட் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ சூப்பராக இருக்குல்ல. நான் மேலே நன்ஸ்லாம் எதுவுமே இது பண்ணவே இல்லை. ஏன்னா இது வந்து நம்ம ஃப்ளாக் மாதிரி பண்ணுறதுனால நான் எதுவுமே பண்ணவே இல்லை. இதுதான் நம்மளோட அவுட்புட். நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இதுதான் வந்து நம்மளோட புட்டிங் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருந்துச்சு. இந்த இண்டிபெண்டன்ஸ் டேக்கு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.